ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் வித நியூஸ் சேனல். தமிழகத்தில் இன்று மிக கனமழையும் நாளை அதி கனமழையும் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி நம்ம பார்க்கலாம். வானிலை இருக்கி ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. மறக்காமல் தமிழ் வித நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்தவரை தொடர்ந்து தெற்கு ஆந்திரா வட தமிழக கடற்கரை நோக்கி நகர வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று மற்றும் நாளை கனமழையின் தீவிரம் மேலும் அதிகரிக்கக்கூடும். இன்று கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகும். கடலோர மாவட்டங்கள் பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழையும், கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழையானது பதிவாகும். அதேபோல் டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களும் கனமழை தீவிரம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகும். ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்தில் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை தீவிரமாகியிருக்கு. கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையுமே பதிவாயிருக்கு. அதே போல் சேலம் மாவட்டத்திலும் ஆங்காங்கே சற்று கனமழையானது பதிவாகி வந்தது. அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திலும் வட தமிழக உள் மாவட்டங்களில் கனமழையின் தீவிரம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களிலும் தொடர்ந்து மிதமானது முதல் கனமழை வரை பதிவாகக்கூடும். தென் தமிழகத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமானது முதல் கனமழை வரை பதிவாகும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழையும், தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் ஆங்காங்கே சற்று கனமழை வரை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் ஒரு மிதமான மழையாக இருந்தாலும் சில இடங்களில் கனமழை எதிர்பார்க்க முடியும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் மிதமான மழை என்பது பதிவாகும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலும் ஒரு மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே சற்று கனமழை என்பது சில இடங்களில் எதிர்பார்க்க முடியும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களிலும் மிதமான மழை தொடர்ந்து பதிவாகும். சில இடங்களில் கனமழை என்பது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: வங்கக்கடல் பகுதிகள் 17/11/2021 முதல் 18/11/2021 வரை, மத்திய மேற்கு, தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழக கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வீச வாய்ப்புண்டு. ஆகவே இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வானிலை இருக்கே நீங்கள் கேட்டீங்க. மறக்காமல் தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்.